ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கதா அமேசிங் ஃபேக்ட் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேபிள் அக்கௌண்ட்னா என்ன, அது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோக்குள்ளே போமா. பேபிள் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிறதுல வந்து நம்ம இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணியிருக்கோம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ், விசா கார்ட்ஸ், இந்த மாதிரி பலதரப்பட்ட கார்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது பார்த்தா ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து உள்நாட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அது வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்களோ வெளிநாட்டில் இருந்து நீங்கள் வந்து ஃபண்ட்ஸை ரிசீவ் பண்ணணும், இல்லை வந்து ஃபண்ட்ஸ் சென்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களால் வந்து ரொம்ப நிறைய விதமான பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து பலதரப்பட்ட ப்ராசஸர் இருக்கும், அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்குரிய அக்கௌண்ட் தான் உங்களுக்கு வந்து பேபிள் அக்கௌண்ட். பேபிள் அக்கௌண்ட் மூலியமாக அது பார்த்திங்கன்னா ஒரே அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பலதரப்பட்ட பேங்க்கை வந்து லிங்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சேல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பொருளை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வட்டத்தில் வந்து இப்போ உங்களுக்கு அந்த டேட்குள்ளே வந்து உங்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பொருள் ரிசீவ் ஆகலை அப்படின்னா உங்களோட பேமெண்ட்டை கூட நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கூட நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து இன்டர்நெட் பேங்கிங்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு நம்ம யூஸ் பண்ணுறாப்புல எல்லா விதமான கார்ட்ஸ் ஐட்டமும் உங்களை வந்து இது பண்ணுறாங்க. இன்னொன்று கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நீங்கள் மொபைல் மூலியமாகவே இந்த பேங்க்கை வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை நீங்கள் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து விற்கிறதா இருக்கட்டும், இந்த ஆப்ஷன்ஸ் மூலியமாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சேலும் பண்ணிக்கலாம், ஒரு பொருளை வந்து வாங்கியும் கரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு பேமெண்ட் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும், இல்லை வந்து பேமெண்ட் வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் ரெக்வஸ்ட் ரெடி பண்ணி சென்ட் பண்ணி உங்கள் இமெயில் மூலியமாகவே நீங்கள் வந்து அந்த ஃபண்ட்ஸ் ஆஃப்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களே பிஸ்னஸ் ஐடியாஸும் கொடுக்குறாங்க. உங்கள்கிட்ட சில பொருட்கள் இருக்குது அப்படின்னீங்கன்னா இவங்களோட ஆப்டிக்கல் வெப்சைட் மூலியமாகவே நம்ம வந்து பொருட்களை வந்து சேல் பண்ணிக்கலாம், இல்லை வந்து இவங்க மூலியமாகவே வந்து நம்ம எந்தவித பொருட்களையும் வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது இன்னைக்கு இப்போ வந்து எப்படின்னா சைன் அப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சைன் அப்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைன் அப்பை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட், பிஸ்னஸ் அக்கௌண்ட்னு டூ டைப்பில் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. பர்சனல் அக்கௌண்ட் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. இதுக்கு எந்த வித பேமெண்ட்டுமே கிடையாது, ஜீரோ அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பேபிள் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து சில ஃபண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ரொம்பலாம் இருக்காது, சும்மா வந்து $1 இந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து சென்ட் பண்ணி நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டும் வந்து பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து கனெக்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லாகின் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் இது பண்ணிங்க, சேவ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கொடுத்து வச்சுக்க நான் லாகின் பண்ணுறேன். நீங்கள் இதெல்லாம் கொடுத்து வந்து உங்களை ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுறதுக்குரிய வெப்சைட் வந்து இதுதான். இது மூலியமாக வந்து நீங்கள் எல்லா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் ஆன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறோம். உங்களோட பாஸ்வேர்டும் உங்களோட இமெயில் ஐடியும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், எல்லா விதமான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லிங்க் கார்டு அப்படின்ட்டு இருப்பீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மூலியமாக வந்து உங்கள் பேங்க்காக இருக்கட்டும் இல்லாட்டி உங்கள் கார்டாக இருக்கட்டும் ரெண்டு விதமான ஆப்ஷனையும் வந்து நீங்கள் ஈஸியாக லிங்க் பண்ணிக்கலாம் உங்களோட பேபிள் அக்கௌண்ட்டில். இதில் இதில் பார்த்தீங்கன்னா கேட்கும் உங்களுக்கு ஆட் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் மூலியமாக பார்த்தீங்கன்னா கார்டு டைப் என்ன கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அந்த கார்டை வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணிங்க. அதுக்கடுத்து வந்து கார்டோட நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் வந்து எக்ஸ்பைரி ஆகுது உங்கள் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது பேர் தான் சிஎஸ்சின்ற நம்பர்ஸ், அந்த நம்பர் வந்து டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் பேங்க் இருக்கிறோட அட்ரஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருங்க. கொடுத்து சேவ் கொடுத்துருங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து சில ஃபண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களோட பேங்க்கும் பைபிள் அக்கௌண்ட்டும் வந்து கனெக்ட் ஆகிடும். இப்போ ஆக்டிவிட்டோரி இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த டேட்டில் வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணிடுவீங்க, இல்லை பேமெண்ட் ரிசீவ் பண்ணிடுவீங்க அப்படின்ற ஃபுல் ஸ்டேட்மெண்ட் மூலியமாக அது வந்து நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பணத்தை நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு பணத்தை ஒரு ஆள்கிட்ட வந்து வாங்கணும் அப்படின்னா வந்து இது மூலியமாக வந்து ஈஸியாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் ரெடி பண்ணி வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ இல்லை கெட் பைபிள் லிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பொருளை நீங்கள் வந்து இன்டர்நெட் மூலியமாக சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லிங்க் மூலியமாக வந்து அந்த பொருளோட பேமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இன்னொன்று கேட்டிங்கன்னா வாலெட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே டயத்தில் வந்து நீங்கள் பலதரமானப்பட்ட ஃபண்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணலாம், இல்லை சென்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து US டாலராக இருக்கட்டும், இல்லை வந்து துபாய் மணியாக இருக்கட்டும், தினார்ஸ், இந்த மாதிரி பலதரப்பட்ட அக்கௌண்ட்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இது மூலியமாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இவங்க சில ஃபீஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கேற்றாப்புல வந்து உங்களோட அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஈஸியாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எந்த வித பேங்க்காக இருக்கட்டும், இல்லை எந்த வித கண்ட்ரியாக இருக்கட்டும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பேமெண்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த அக்கௌண்ட் வந்து மூலமா யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூராகவும் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வந்து யாராலையும் எடுக்கவும் முடியாது. இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கொடுத்துருப்பாங்க பைபிளோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இது மூலியமாக பார்த்துக்கலாம். எந்தெந்த கண்ட்ரியோட மணி வந்து எவ்வளோ எவ்வளோ இருக்குன்னு மூலியமாக இது மூலியமாக அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டாலர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பற்றி இங்கே தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து உங்களோட ஃபண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கரெக்டாக தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் இந்த கரன்சி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஎஸ் டாலர் மட்டும் கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வேறு கண்ட்ரிலேருந்து நீங்கள் பணம் வரணும் அப்படின்னா நீங்கள் எந்த வித கண்ட்ரியை வேணாலும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வந்து எல்லா விதமான கண்ட்ரிஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 204 கண்ட்ரிஸுக்கு வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட்ஸை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 204 கண்ட்ரிக்கு வந்து நீங்கள் பேமெண்ட்டும் சென்டும் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து நீங்கள் எந்த வித கண்ட்ரிக்கு வேணாலும் நீங்கள் வந்து பணம் சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ரெக்யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஈஸியாக வந்து இது மூலியமாக பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இது மூலியமாக பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட கேம்ஸ் அண்டு ஆன்லைன் இதில் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து மணியை அரன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பேபிள்ன்றது வந்து ஆப்டிக்கல் ஆஃபீஸர். இதை வந்து நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி மொபைல் மூலியமாக வந்து அந்த பேங்க்கை ரன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மூலியமாக வந்து பலதரப்பட்ட கேம்ஸாக இருக்கட்டும் அப்புறம் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் போயிட்டு நீங்கள் மணி வந்து ஈஸியாக அரன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பலதரப்பட்ட ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் வேணால் போய் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இது 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 வந்து பைபிள் மூலியமாக வந்து மணி அரன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் பைபிள் மூலியமாக. இந்த ஆப்ஷன் மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸை வந்து ப்ரோக்கன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனை வந்து கிட்டத்தட்ட வந்து 1 கோடி தடவை வந்து டச் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரோ எக் வந்து உடஞ்சிடும். உடஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு பைபிளோட கிஃப்ட் கார்டு இருக்கும். உங்கள் பேமெண்ட்டுக்கு வந்து அவங்க ஈஸியாக சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து மணியை அரன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோக்குள்ளே தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.